Naturals presents Cricket Killadies powered by Sivakasi Co-Operative Crackers. Naturals 20 வருட பாரம்பரியம். எல்லா வகையான சர்வீஸும் வீட்டுக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 100% ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணி தான் வருவாங்க. ப்ரீ பிரைடல் அண்ட் பிரைடல் ஹேர், ஸ்கின், மேக்கப், ஃப்ளோரல் ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே வீட்டுக்கே வந்து பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ்.com-ல 60% டிஸ்கவுண்ட்ல எல்லா விதமான பட்டாசுகளும் கிடைக்குது. அதுவும் உங்க வீடு தேடி. எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. ஜெனர் லேடிஸ் அண்ட் ஜென்டர்மேன், இந்த BlackSheep ஸ்போர்ட்ஸ்ல நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடிஸ் பவர்ட் பை சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ். இந்த 2020 ஐபிஎல்லோட சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்சோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. இது சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருக்குறாங்க. பேச வேண்டிய விஷயங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. தயவு முழுசா பாருங்க. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 7 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. அண்ட் ஹேட்ரிக் தோல்வியை சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு பரிசளிச்சிருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட வீரர்கள். இந்த மேட்ச் இப்படி தான் போகும்னு நம்ம ப்ரீவியூவில் பேசியிருந்தோம். இப்படி தான் போகும்னா இத்தனை ரன் அடிப்பாங்க, இத்தனை பேர் இப்படி விக்கெட் விழுவோம் அப்படின்னு நான் பேசலை. அதாவது இந்தந்த டீம்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சை நான் பேசியிருந்தேன். நீங்கள் இந்த மேட்சோட ப்ரிவியூ மட்டும் எடுத்துக்காதீங்க, ஒட்டுமொத்தமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஆடக்கூடிய அனைத்து ப்ரிவியூலையும் நான் பேசின சில பல விஷயங்களை வச்சு இது நடந்திருக்குது. ஆமாம், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ரிசல்ட், அதாவது 7 ரன்கள் தோல்வி ரிசல்ட் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தோக்கும் பொழுது ஓகே தோக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த தோல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லலாம், கிரிக்கானந்தா அந்த ரெண்டு கேட்ச் ஒன்று விட்டாங்களா கிரிக்கானந்தா, அது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நோபால், ஒன்று ஃப்ரண்ட் ஃபுட் நோபால் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சாங்குரன் ஹைட்டில் ஒரு நோபால் போடுவார்ல அது கிரிக்கானந்தா, அப்புறம் ஓவர்த்தர் ரெண்டு தடவை போச்சு, இதுதான் கிரிக்கானந்தா ரொம்ப தோல்விக்கு காரணம். அதுக்கப்புறம் கேதர் ஜாதவ் ஒரு காரணம் கிரிக்கானந்தா இப்படின்னு நீங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த தோல்விக்கு காரணம் மகேந்திர சிங் தோனியும் ஒரு காரணம்தான், அஃப்கோர்ஸ் ஜடேஜாவும் ஒரு காரணம் தான். இந்த தோல்வி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க, தயவுச்சு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறது தான் பெட்டர்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல்ல இந்த மேட்சை எதனால் தோத்தாங்க, அதாவது தோனி அவர்கள் உள்ளே வராரு, உள்ளே வந்த உடனேயே டேவிட் வாரர் ஸ்பின்னை கொண்டு வராரு. ஆமாம், அபிஷேக் சர்மா ஒரு பக்கம், இந்த பக்கம் அப்துல் சமாத் ஒரு பக்கம், அண்ட் ரஷீத் கான் ஒரு பக்கம். அதாவது இந்த மூணு பேருமே பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன். ஸோ தோனிக்கு லெக் ஸ்பின் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்துல் சமாத் லெக் பிரேக் அவர் கண்டிப்பாக டீமில் சேர்ப்பாங்க. அதை லெவன்த்தில் யார் யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது அப்துல் சமாத் உள்ளே எடுப்பாங்க, ஏன்னா தோனிக்கு லெக் ஸ்பின் பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது ரஷீத் கானை எப்படியாச்சும் இவங்க வந்து ஒன்று பீட் பண்ணி ஆட தேவையில்லை, சமாளித்தாலே போதும், பாலுக்கு பால் ரன் எடுத்தாலே போதும். இதை ஜடேஜாவும் செய்ய தவறினாரு, தோனியும் செய்ய தவறினாரு. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 ஓவர் 3 பேர் சேர்ந்து போட வேண்டியது. ஆனால் நீங்கள் 9 ஓவர் போட்டாங்க. 9 ஓவரில் அது 54 பாலில் 25 டாட்ஸ். ஸோ அதன் மீறி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து பின்னாடி ரசிலோ இல்லைனா வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு இளம் ரத்தமோ அடித்து ஆடக்கூடிய ஒரு இளம் ரத்தம் இருக்கணும். ஆக்சுவலி மகேந்திர சிங் தோனி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முடியலன்னு நான் நினைக்கிறேன். அது வயசாகிடுச்சு, ஒரு விஷயம் விடுங்க, அது அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, நீங்கள் துபாய் மாதிரியான ஒரு விக்கெட்லேயோ அங்கெல்லாம் ஆடுறது ரொம்ப கஷ்டங்க. அங்கே வந்து நீங்கள் பாருங்கள், பிச்சுங்கிறது வந்து பாலைவனத்துக்கு மேலே கட்டியிருப்பாங்க, அந்த மணலுக்கு மேலே அந்த ஹீட்டு வரும் உள்ளே ஆட்டோமேட்டிக்காக. நைட்டு பனி இருந்தாலுமே வந்து அந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும், வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஆடுறது நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஓகே, ஒரு வேளை ஈஸியாக இருக்கலாம், அப்புறம் ஆனால் கொஞ்சம் வயசாகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தோனி அவர்கள் சோர்வடைந்தார், அதையும் நீங்கள் பார்க்கவும் முடிந்தது. ஸோ இங்கே நீங்கள் சொல்லலாம், இந்த பவுலிங்கில் இந்த பக்கம் பிரியம் கராங்க, இந்த பக்கம் அபிஷேக் சர்மாவை அடிக்க விட்டாங்க பாருங்கள், அதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இருங்க, இன்னும் பிரச்சனை இருக்குது. அதாவது நான் ப்ரீவியூவில் சொல்லியிருப்பேன், இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 6 ஓவர், இந்த பக்கம் டெத்தில் ஒரு 6 ஓவர் இருக்குல்ல, அது சரியாக ஆடிட்டாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த முதல் 6 ஓவரை யார் சரியாகணும், அந்த ஓப்பனர்ஸ் ஆடணும். ஸோ ராய்டு வந்தால் டீம் சரியாயிடும், ராய்டு வந்தால் டீம் சரியாயிடும் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ராய்டு வந்தால் மட்டும் சரியாகாது, ராய்டு பிராவோ தாகிர 3 பேரை கொண்டு வாங்க, 3 பேர் வந்தால்
டீம் ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்குன்னு தாகிர் வந்து தான் டீம் ஜெயிக்கணும்னு நான் சொல்லவும் கிடையாது. பட் இவங்க மூணு பேர் இருந்தா அந்தந்த டிபார்ட்மெண்ட் சரியாகும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் சூப்பரா பவுலிங் போட்டாங்க, அதே போல ஷர்துல் தக்கர் நல்லா பவுலிங் போட்டாரு. ஸோ அந்த டெத்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஷர்துல் தக்கர் சூப்பரா தான் ஓவர் போட்டாரு. ஸோ சில பல ரிசல்ட் இந்த மேட்ச்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சது. ஆனா ஷேன் வாட்சன் அவுட் ஆறதெல்லாம் பார்க்கும்போது விக்கெட் அவரே தூக்கி கொடுத்துட்டு போறாரு. உண்மையா சொல்றாங்க விக்கெட் அவரே தூக்கி கொடுத்துட்டு போறாரு. அது புவனேஸ்வர் குமாரோட ஒரு பால் தொடர்ந்து இன்சைடேஜ் ஆகுது இன்சைடேஜ் ஆகுது அப்படின்னு போகும்பொழுது ஸோ ஒரு டிஃபென்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹிட் பண்ணி ஆடலாம். மேபி அந்த இடத்துல ஒரு ஈகோ இடிக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒன்று. அடுத்தது அம்பட்டி ராயிடும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் வராரு நடராஜன். ஸோ அவர் வந்து ஓவர் த விக்கெட்ல போடும்போது ஸோ அவருக்கு ஓப்பன் ஃபேஸில் அவர் வந்து ஆடுறாரு. பட் இங்கே ராய்டோட அந்த ஸ்டான்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு வேக்யூம் அது வந்து சைடில் கிரியேட் பண்ணிருச்சு. டாப் ஆஃப் த ஆஃப் டைம் தூக்கி இருந்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து அவர் தடுமாறிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தார். அவர் அவுட் ஆன அதே போல தான் ஃபேப் டு பிளேஸ் ஸ்ட்ரைட்ல ரெண்டு ஃபோர் ஒன் அடிச்சாரு. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, ஃபேப் டு பிளேஸ் வர்சஸ் வாட்சன் அம்பட்டி ராய்டு கேதர் ஜாதவ் மகேந்திர சிங் தோனி ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஓரம் வச்சுக்கலாம், கண்டிப்பாக வச்சிடலாம். ஏன்னா அந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு இன்டென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேப் டு பிளேஸ் திட்டம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பேட்டிங்ல. ஏன்னா இந்த 160 ஸ்கோர்லாம் வந்து பெரிய ஸ்கோர்லாம் கிடையவே கிடையாதுங்க, ஈஸியாக சேஸ் பண்ணலாங்க. இங்கே தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா வந்து அந்த மிடில் ஆர்டர் கேதர் ஜாதவ் நம்பர் ஃபோருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஸோ இந்த ஒரு மேட்ச்ல. ஸோ அதுக்கப்புறமும் அவர் அடிக்கலை அப்படின்னா வந்து ஸோ எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தோனிக்கிட்டே வச்சிடலாம். இன்னொன்று சொல்கிறாங்க ஒரு பேசிக் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பேட்ஸ்மேன் ரன்னு ஓடுறான் அப்படின்னா வந்து அவன் பேட்டை சும்மா அப்படி கையில் எடுத்துட்டு ஓடக்கூடாது. கேதர் ஜாதவ் கையில் எடுத்துட்டு தேய்க்காம போய் ரன்னு ஓடுவார். எனக்கு அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் ரன் அடிக்கலாம் கிரிட்டிசிஸ் பண்ணீங்களா அது மாதிரி எனக்கு இது கிரிட்டிசிஸ் பண்ணணும் எனக்கு தோணுச்சு. ஜெகதீசன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸோ அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் அவச்சும் ட்ரை பண்ணலாம், பண்ண மாட்டாங்க. ராய்டு பிராவோ இவங்கெல்லாம் அணிக்குள்ள வந்தா மட்டும் ஜெயிக்க முடியாதுங்க, எல்லாரும் நல்லா ஆடணும், நல்லா ஆனா மட்டும்தான் இங்க ஜெயிக்கவும் முடியும். அண்ட் அதை தாண்டி தோனி சொல்லியிருந்தாரு இந்த பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவர் ஆனது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆனவருங்கிறதுனால அவர் அதை சொல்லலாம். பட் ஆனா இங்க ரஷித் கானும் சரி அந்த பக்கம் அப்துல் சமாதும் சரி அபிஷேக் சர்மா சரி பக்காவா பிளான் பண்ணி பவுலிங் பண்ணாங்க. ரஷித் கானோட அந்த பிச்சிங் மேப் எல்லாம் பாருங்களேன், ஸ்லாட்ல ஒரு பால் ஸ்லாட்ல போடவே மாட்டார், அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா எல்லாமே குட் லைன் தேரியால பிச் பண்ணி ஒரு பீட்டன் எடுக்கிற மாதிரியோ அப்படி இல்லைன்னா வந்து ஃபார்வேர்டில் ஒரு ஒரு சில ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு ஒரு கேட்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு பாலாக தான் இருக்கும். முதல்ல வளைச்சி லெக் சைடில் அடிச்சிங்க அப்படின்னா ஸ்கொயரில் ரெண்டு பேர் கரெக்டாக ரெடியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே ரஷித் கானும் சரி அப்துல் சமாதும் சரி அதை செம்மையாக பண்ணாங்க. ஆனால் 18 அப்துல் சமாத் எக்ஸ்ட்ரானரிங்க, அதாவது மேபி இந்த க்ரௌடு இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு ப்ரெஷர் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த கண்ட்ரோல். ஸோ ஒரு பக்கம் ரஷித் கானுக்கு நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அந்த ஒரு பிரச்சனை இங்கே தீர்க்கப்பட்டிருக்குது. ஸோ அப்துல் சமாத் தோனிக்கு அகேன்ஸ்டாக அந்த கடைசி ஓவர் போடுறாரு. கடைசி ஓவர் போடும்பொழுது ஸோ வார்னர் என்ன சொன்னார் எனக்கு தெரியவும் கிடையாது, பட் ஆனால் அவர் அந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணார் பாருங்க, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணார் பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. ஒன்று ஸ்டாக் பால் போட்டார், ஐ திங்க் 100 மேலே ஒன்று போட்டார் தான். ஸோ அப்போ அந்த ஷார்ட் பால் இங்கே வந்து நம்ம போட போகிறது ஷார்ட் பால் தான். எங்கள் டீப் ஸ்கொயர் லெக்லையும் சரி இங்கே டீப் எக்ஸ்ட்ரா கவர்லையும் சரி ரெண்டு ஃபீல்டர் நின்றுருந்தாங்க, பக்கத்து நின்றுருந்தாங்க. ஒன்று தோனி வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட் பால் வருது, ஸோ அதை வந்து லெக் சைடில் இல்லைன்னா அப்படிலாம் வந்து டீப் மிட் விக்கெட்டில் அடிக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து டீப் எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கணும். ஸோ இதுக்கு தான் ஆப்ஷனு, வேறு எங்கேயுமே ஆப்ஷன் கிடையாது. ஸோ அங்கே ஃபீல்டிங்கில் நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஃபீல்டிங் ஏற்ற மாதிரி நிப்பாட்டி பவுலிங் பண்ணார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்துல் சமாத் கிட்ட அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அடுத்தது நாங்கள் டேவிட் வார்னரோட ஒரு கேப்டன்சி கிட்ட வந்துட்டேன் அப்படின்னா வந்து சூப்பராக பண்ணாருங்க. தோனி வந்த உடனே ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து கன்சிஸ்டண்டாக போலிங் போட வச்சு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலர்ஸில் கொண்டு வந்து ஸோ அந்த ஸ்கிரிப்டையே ப்ராப்பராக கொண்டு போனார் அப்படிங்கும்போது எனக்கு டேவிட் வார்னரோட ஒரு கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் அதை தாண்டி நீங்கள் கேன் வில்லியம்ஸன் ஆளில் மணிஷ் பாண்டே வந்து கொஞ்சம் ஓரளவு ஆனார், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துட்டு போனார். அடுத்து பிராட்ஷோ ஆடலை, இந்த பக்கம் வார்னர் ஆடலை, அப்புறம் யார் தான் ஆனாலும் கண்டிப்பாக எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அது பெரிய ஷாக்காக இருக்கும். எஸ் அபிஷேக் சர்மா அண்ட் பிரியம் கரக். பிரியம் கரக் இந்த மேட்ச் கடைசி, ஏன்னா விஜய் சங்கர் உள்ளே வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது என்ன டேலண்ட்யா, ஏன்னா ஒரு ரஞ்சி ட்ரோஃபி அவர் ஆன மேட்ச் ஒன்று பார்த்தேன், அதில் எப்படி ஆனாரோ அப்படியே அதில் ஆடிருந்தார். ஆனால் எனக்கு அபிஷேக் சர்மா மேலே எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா ஸோ எனக்கு அபிஷேக் சர்மா, தேவ்தத் படிக்கல், இந்த பக்கம் சுப்மன் கில், பிரியம் கரக் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் அதை தாண்டி இந்த ராகுல் டிராவிட் அவங்களாம் எப்படி வளர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இங்கே என் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. பக்கவாக ஆடுறாங்க, சின்னதாக லாஃப்டர் ஷாட் தான் பொல்லாடு மாதிரியோ எனக்கு தெரியும், பொல்லாடு மாதிரி கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட் எடுப்பார்னு கூட வைங்களேன், இல்லை ஸ்லாட்டில் வரப்போல அப்படியே அழகாக தூக்கி அடிப்பார்ல அந்த மாதிரி, ஷேவாகு ஹிட்மேனு இந்த பக்கம் பொல்லாடு இவங்கள மாதிரி இவங்க ஆடுறாங்க.
டைமிங் இருக்குதுங்க. ரெண்டு பேரும் பக்கவா ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஐபிஎல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ்கள் கிடைச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட் ரொம்ப பிடிச்ச, அந்த ஷாட் ரொம்ப பிடிக்கலாம் எனக்கு சொல்லவே முடியாது. இவங்க ஆனதை பார்க்கும்போது கொஞ்சம் ரசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். செம்மையா ஆனாங்க, கான்ஃபிடண்டா இருந்தது. பிரியம்காரங்க வந்து இந்த பக்கம் கேன் வில்லியம்ஸ் அவுட் ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு கோவம் வந்து அங்கேயே கேம் முடிஞ்சு நினைச்சாங்க. 130 தான், 140 வரும் நினைச்சாங்க. ஆனா 170 வச்சு ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்கோர் வச்சாங்க பாத்தீங்களா. ஸோ அங்கதான் பிரியம்காரங்க வந்து நின்னாரு. அபிஷேக் சர்மாவையும் கண்டிப்பா விட்டு கொடுத்துடவே கூடாங்க இந்த இடத்துல, அதையும் நாங்கள் சுவரா சொல்லிடுறேன். அடுத்து நட்ராஜன் கிட்ட பவுலிங் இன்னைக்கு கொஞ்சம் என்னமோ எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஆனா அம்பட்டி ராய்டு ஒரு விக்கெட் வந்து டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் தூக்குனார, பக்கவாக இருந்துச்சு. ஆனா நான் இன்னைக்கு யார்கர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல போட முடியுது, ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம சில இடங்கள கடைசியில போயிருந்தது. அண்ட் அதை தாண்டி வந்து அவரு டவுன் லெக் சைடு சில பால்கள் போட்டாரு, அதை பார்க்க முடிந்தது. ஷார்ட் பால் ஒன்று போட்டாரு, அதையும் பார்க்க முடியுது. ஸோ கன்சிஸ்டன்சி முக்கிய நட்டு, விட்டுறாத. அண்ட் அடுத்தது வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு ஷார்ட் பால் ஒன்று போட்டார், ரவீந்திர ஜடேஜா அந்த பக்கம் தான் ஆடுவார்னு சொல்லிட்டு. ஸோ ரவீந்திர ஜடேஜாவுக்கு அது கரெக்டாக ஒரு ஃபீல் செட் பண்ணியும் அதை வந்து எடுத்தாங்க. ஸோ ஓவரால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாருமே கல்பிரிட்டுங்க, எல்லாருமே கல்பிரிட்டு. நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று நான் வைக்கிறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கு பழகிக்கோங்க, தயவுஞ்சு பழகிக்கோங்க. இந்த வருஷத்தோட ஒரு லெவன்ஸ் பிளேயிங் லெவன் அப்படிங்கிறத வந்து நல்லா எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இம்ரான் தாகிரை வெளியே வச்சுட்டு ஆடுற ஒரு தைரியம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இருக்கும் பட்சத்தில் ரசிகர்களையே நீங்கள் தோல்வியும் ஏற்றுக்கோ பழகிக்கோங்க. பட் ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து இப்போ ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து கொஞ்சம் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமோ. அது ப்ரெஷர் ஒட்டு மொத்தமாக விழுந்துச்சு, பட் அதுலேருந்து ஏந்திரிச்சு ஒரு சென்சிபிள் இன்னிங்ஸ் ஒன்று ஆனாங்க. பட் தோல்விக்கு அவருக்கு ஒரு காரணம், மொத்தமாக பாராட்டை வந்து நான் ரவீந்திர ஜடேஜா மேலே கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். அண்ட் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ அந்த லாஸ்ட் ஓவர் வந்துச்சுன்னா வந்து மீனெல்லாம் பயப்பட தேவையில்லை சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ பயப்பட வேண்டிய ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. அது மகேந்திர சிங் தோனியோட அந்த வீக்னஸ் அப்படிங்கிறது ஸோ படை மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பெருசாகிட்டே வந்துகிட்டு இருக்குது. அந்த வீக்னஸ் பெருசானதுனால தான் இப்போ தோனி அவரெல்லாம் இப்போ சரியாகவும் ஆட முடியல. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் இன்ஜுரி ஆயிருக்கிறாரு. இது சண்டே ஹைதராபாத் டீமுக்கு வருத்தமொழியை தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரசிக்கனா எனக்கு இந்தியன் டீமுக்கு பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம் திரும்பி கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ தொடர் முடிய நிறைவடையுது. ஆனால் இன்றைய கில்லாடி யார், ரவீந்திர ஜடேஜாவா, பிரியம் கரங்கா, அப்படி இல்லைனா அபிஷேக் சர்மாவா? நான் ரெண்டு பேர்த்த சொல்றேன், கில்லாடிஸ்னே சொல்றேங்க. பிரியம் கரங் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே வெற்றிக்கு அடித்தளமிட்டவர்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரைட் ஆகிருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிராட்ஸோட ஒரு விக்கெட் தீபக் சக்கர் எடுத்து வரப்பாங்க, செம்மையா ஸ்விங் ஆயிடுச்சு. ரெண்டு அவுட் ஸ்விங் அண்ட் ஒரு இன் ஸ்விங் முடிச்சு காலி, பிராட்ஸோ காலி பக்கவா இருந்துச்சு. அண்ட் ஃபேப் டிப்ளிசிஸ் அவரோட ஸ்ட்ரைட் கேட்ச், ஐயோ காலில் ஏதாவது ஜெட்டிக்கிட்டு கட்டிருக்காருன்னு செக் பண்ணுற அளவு அவரோட ஃபீலிங் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பவுலிங்கில் எனக்கு தெரிஞ்ச சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. பிராவோட ஒரு லெங்க்துகள் நல்லா இருந்துச்சு, அதே போல் ஷர்துல் தக்கரோட டெத் ஓவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பவுலிங்கில் சில பல பாசிட்டிவான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. மேபி அடுத்த மேட்ச்சில் வந்து ஒரு கம்பேக், நல்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட இருங்க. பட் ஆனால் தவறுகள் இருக்குது, அது வரைக்கும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Presents Cricket Killadies powered by Sivakasi Co-Operative Crackers.